ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஆட்சியவதும் அரங்கனுக்கே ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹா. முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். அதற்குண்டான சாராம்சத்தை தான் நாம் இப்போ அனுபவிக்க இருக்கோம். உகவையடைந்த உறவுடையார் பொருளுற்ற அந்நாள் தகவுடன் அன்பு கரை புரள தர்மத்து அளவில் மிகவுள்ளம் அஞ்சி விழுந்து அடிச்சேர்ந்த விசயனுக்கோர் நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே. இங்கே கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் பார்த்தல்னா அர்ஜுனன் யுத்தத்துக்கு வரான். எதிரில் இருக்கிற கௌரவர்கள் சைன்யத்தை அப்சர்வ் பண்ணுறான். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது எதிரில் இருக்கிறவாள் யாருன்னு பார்த்தா இவனுடைய உற்று உறவினர்களான பிதாமகரான பீஷ்மர், அதை தவிர்த்து ஆச்சாரிய புருஷர்களான துரோணர், இந்த மாதிரி மகான்களெல்லாம் எதிர்க்க நின்றுருக்கா. இவாளோட எப்படி யுத்தம் புரியறதுன்னு மெதுமெதுவே அர்ஜுனனுடைய ஹிருதயத்தில் ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. எப்படி பண்ண முடியும், இப்படி பண்ணினா இது அதர்மமாகாதா, மகா ஆச்சாரிய புருஷர்களான துரோணரை நான் வதம் பண்ணினா அது அதர்மமாகாதா, பிதாமகரான பீஷ்மரை நான் கொண்டுட்டா அது அதர்மமாகாதா, இங்க இருக்கிறவா எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தானே, நண்பர்கள் தானே, இவாளை எப்படி நான் வதம் பண்ண முடியும் என்ற சிந்தனைகள் எல்லாம் அர்ஜுனனுடைய ஹிருதயத்தில் மெதுமெதுவே வியாபிக்க ஆரம்பிக்கிறது. அர்ஜுனனுக்கு ஒரு கட்டத்தில் அஜிடேஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த ஆங்ஸைட்டிலாம் வந்தால் பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து கை இழுக்கும், ஒரு கை மட்டும் இழுக்கும், ஒரு சில பேரால் யோசிக்கவே முடியாது, அப்படியே பிளாங்காக நின்றுடுவா ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே கிடுகிடு நடுங்க ஆரம்பிக்கும். ஒரு 103-104 ஜுரம் இருந்தால் உடம்பு எப்படி வேர்த்து விறுவிறுத்து நடுங்குமோ அந்த ட்ரெம்பிளிங் சிம்டம் வந்து ஆங்ஸைட்டி இருக்கிறவளுக்கும் வரும். ஒரு சில பேருக்கு வந்து வாய் ஒளர ஆரம்பிக்கும், அவள் என்ன சொல்கிறாங்கிறது அவளுக்கே புரியாது, அப்படி எல்லாத்தையும் மாற்றி பேசுவாள். இதெல்லாம் ஆங்ஸைட்டியோட ஒரு சில சிம்டம்ஸ். அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு இவாளெல்லாம் பார்த்த உடனே ஒரு அஜிடேஷன், ஒரு ஆங்ஸைட்டி, இவாளை எப்படி வதம் பண்ணுறதுன்னு இதெல்லாம் கலந்த ஒரு பயம் வேற உள்ள வியாபிக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. இப்போ எத்த சாட்டா பித்தம் தெளியுங்கிற நிலைமைக்கு அர்ஜுனன் வந்துட்டான். இப்போ அம்மா எந்த கட்டத்துக்கு அர்ஜுனன் போயிட்டான் அப்படின்னா கண்ணன்ட்ட சொல்கிறான், டே கண்ணா என்னை இப்படியே விட்டுடுறா, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அவள்கிட்ட, சண்டை போட மட்டும் சொல்லாத, இப்படியே விட்டுடும், நான் இப்படியே இந்த இடத்துட்டு புறப்பட்டு போய்டுறேன்றான். ஒரு க்ஷத்ரியனுக்கு அது அழகா? எதனால் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறான்? எதிரில் நிற்கிறவள் மேலே அவனுக்கு இருக்கிற பாசம், அவனுக்கு இருக்கிற பற்றம், அவனுக்கு இருக்கிற மரியாதை. நின்னா பாருங்கோ, ஒரு மனுஷனுக்கு சாமானியமாக இருக்கிற எல்லா குணங்களும் தான் அர்ஜுனன் எடுத்தே இருந்தது. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து கோபம், தாபம், பாசம், பற்று, காருண்யம் இது போன்ற குணங்கள் எல்லாம் இருப்பது இயல்பு. ஆனால் எதை எங்கே பிரயோஜனப்படுத்தணுமோ அங்கே அந்த குணம் கண்டிப்பாக பிரயோஜனப்படணும். நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தான் பானையை கீழே போட்டு உடைக்கிற மாதிரி ஏதாவது காரியத்தை பண்ணுவோம். எங்கே கோவப்படக்கூடாது தான் கோவப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பேருக்கு தான் அது பொருந்தும். எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்பட மாட்டோம், எங்கே கோவப்படக்கூடாதோ அங்கே கோவப்பட்டு காரியத்துக்கு எடுத்துட்டு அச்சிச்சோ போயிடுதே அப்படின்னு அழுவோம். அதுதான் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை கீழே போட்டு உடைக்கிற சமாச்சாரம். நன்னா பானையில் வெண்ணெய் திரண்டு வரத்தே இன்னும் கொஞ்ச நேரம் அதை பொறுமையாக பிடிச்சுட்டோம் அப்படின்னா பானை வந்து வெண்ணையோடு நிரம்பி நிற்கும், நமக்கும் அதை பார்க்கறதே நன்னா இருக்கே சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனாவது மினிமம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பானை எத்தனை நேரம் பிடிச்சுட்டுருந்தோமா இப்போ வெண்ணெய் கரெக்டாக திரண்டு வரும்போது இதுக்கு மேலே பிடிக்க முடியல, கையெல்லாம்
வேர்க்கிறது உதறது எனக்கு இது மாதிரி டூடி பிடிக்கிறது அப்படின்னு புலம்பின்றிருந்தோம் அப்படின்னா அந்த புலம்பல்லையே பானையை கீழே போட்டு உடச்சிருவோம். நம்மளால் ஆன சுபிக்ஷமான காரியம் அதுதான். அதனால் ஒரு காரியம் கைகூடி வரும்போது பொறுமையோடு அதை ஹேண்டில் பண்ணிட்டா அந்த காரியம் முடிஞ்சிடும். கை கூடி வர நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்தணும் வச்சுக்கோங்க, காரியம் ஈடேறாது. இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு எங்கே பாசம் வரணுமோ அங்கே அவனுக்கு வரல இல்லையா. அர்ஜுனன் எங்கே கோபப்படுறான், எங்கே அவனுடைய குணங்களை காண்பிக்கிறான், அர்ஜுனன் எங்கே எந்த இடத்துல அவனுடைய பாசத்தை காண்பிக்கிறான், யுத்த காலத்தில் வந்து எதிரில் இருக்கிறவளை பார்த்து என்னுடைய பிதாமகர் என்னோடய ஆச்சாரிய புருஷர் இவரை போய் நான் வதம் செய்வதா அப்படின்னு கேட்குறான். எங்கே யுத்த பூமியில், சும்மா கேட்டிருந்தா பரவாயில்ல, வந்து நிற்கிறது யுத்த பூமியில். அர்ஜுன் யுத்த பூமியில் வந்துட்டு கேள்வி கேட்குறான், சண்டை போடணுமா, எனக்கு இவாளெல்லாம் கொல்றதுக்கு மனசே இல்லையே கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்னு நேராக போய் கண்ணனுடைய திருவடி வாரத்தை பிடிச்சான் அர்ஜுனன். கண்ணனுக்கு எப்போவுமே யார் வந்து திருவடி வாரத்தை பிடிச்சாலும் உடனே குளிர்ந்துடுவன். அதனால் அர்ஜுனன் எம்பெருமான் திருவடி வாரத்தை பிடிச்சான். அர்ஜுனனுக்கு உடனே கண்ணன் குழப்பம் தீரும்படிக்கு சதுபதேசம் எடுத்துரைத்தான். எது ஜீவாத்மா, அதோட சுரூபம் என்ன, பரமாத்மானா யார், அதற்குண்டான சுரூபம் என்ன, அவனை எப்படி அடையிறது போன்ற ரொம்ப சூக்ஷ்மமான வேதாந்த விஷயங்களை கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க அர்ஜுனன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு இந்த உபதேசங்களுக்கு அப்புறமா அர்ஜுனன் தைரியமாக அதர்மத்தை கிளைஞ்சு தர்மத்தை நிலைநாட்டினான் யுத்த பூமியிலங்கிறது அறிஞ்ச விஷயம். இதே விஷயத்தை சுவாமி ஆள வந்தார் அழகாக முதல் அத்தியாயத்துக்கு உண்டான சுருக்கமாக அவருடைய கீதார்த்த சங்கிரகத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம தியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம் அவர் அங்கே சாதிக்கிறார். அங்கே அவர் சொல்கிறச்சே அர்ஜுனனுக்கு இருந்த குழப்பத்தில் அஜிடேஷனில் அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டானாம், ஒரு க்ஷத்ரியனா இந்த அதர்மத்தை நம்ம செய்யவே கூடாதுன்னு. அதன் பின்பு அவன் சரணாங்கதி பண்ணுறான். கண்ணன் வந்து மா சுச்சக அப்படின்னு அபயாசத்தினான். பின்பு அர்ஜுனன் யுத்தத்தை துவங்கினான். இப்போது அங்கே மட்டும் அர்ஜுனன் சரணாகதி பண்ணாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம கீதையும் கிடச்சிருக்காது, யுத்தமும் நடந்திருக்காது. அதனால் இந்த பகவத்கீதையை வந்து இந்த பகவத்கீதையை அர்ஜுனன் நமக்காக பெற்று கொடுத்துருக்கான். இது எல்லாருமே போய் சேரணும். பகவத்கீதை ஒன்று இன்னாருக்குன்னு எழுதப்படலை, எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. கார்ப்பரேட் செக்டாரில் வேலை பண்ணுறவளுக்கும் பகவத்கீதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணுறவாளுக்கும் பகவத்கீதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் லைனில் இருக்கிறவாளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரிஷன் ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் பகவத்கீதை உதவும். ஆனால் பகவத்கீதை கரெக்டாக இந்த 20 வயசுக்காரா படிச்சுட்டா அப்படின்னா அவளுடைய சக்ஸஸை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த 24 வயசுக்குள்ளே தான் எல்லாரும் அடிபட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறா. 24 வயசுக்கு வந்த அனுபவம் வந்துடுறது. அவள் பட வேண்டியது எல்லாத்தையுமே இந்த காலத்து பசங்க 24க்குள்ளே போட்டுடுறது. முன்னாடியெல்லாம் மினிமம் ஒரு 28-29 இயர்ஸ்க்குள்ளே போடுவாள். நான் சொல்கிறது வே பேக் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன், அப்ராக்ஸ். இப்போல்லாம் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிறவா அத்தனை பேருமே 24க்குள்ளேயே பட வேண்டியதெல்லாம் பட்டுடுறா, தெளிவாக வெள்ளம் தூர்றா. அதனால் இந்த 24 வயசுக்கு உட்பட்டு இருக்கிறவ முக்கியமாக இந்த பகவத்கீதை உபதேசங்களை எல்லாம் படித்த புரிஞ்சுண்டா அப்படின்னா அவளே படிக்க வேண்டாம், ஒரு நல்ல பக்தனாக பாகவதனாக ஒரு ஆச்சாரியராக பார்த்து அவளிடத்தில் போயிட்டு இந்த பகவத்கீதையை கேட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஆன்லைனில் மகிழ்ந்து பகவத்கீதை கிளாஸ் அவ்வளோ இருக்குது, அதில் இவா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து யூடியூப்பில் போய் பார்க்க முடியும் தாராளமாக. அதையும் பார்த்து பகவத்கீதையை வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸோடு கரெக்டாக புரிஞ்சு படித்தா அப்படின்னா
லைஃப்னா இப்படிதான் இருக்குங்கிறதா அவளுக்கு தெரியும். ஆக இந்த பகவத்கீதையை வந்து நன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இடத்துலையோ இல்லை ஒரு பக்தர் இடத்துலையோ பாகவதன் இடத்துலையோ போய் கேட்டு தெரிஞ்சுண்டு அது சொல்றதுல ஒரு கால் பாகமாவது ஃபாலோ பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் வி கேன் ஹாவ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் லைஃப். லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடும். அதனால் கூடிய மட்டும் எல்லாருமே பகவத்கீதையை வந்து படிங்கோ, அதை என்ஜாய் பண்ணுங்க ஆன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். மேற்கொண்டு ரெண்டாவது அத்தியாயத்துக்கு உண்டான சாரத்தை வேறொரு நாள் நம்ம அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாத்த மகாதேசிகாய நமஹா.